வணக்கம் நேயர்களே, கடவுளர்கள் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 22ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கு பார்க்குறதை விட மகர ராசிக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, 1, 4, 7 அப்படிங்கிற ஒரு காலகட்டம் போது நல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி 7 இருக்கும், 7, 11 போது யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாகிறது, புதன் திசை புத்தியாந்திரம் நடக்குதோ, குரு திசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்களாம் வந்து திருமணம் கணிந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள், புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஏதாச்சும் தொழில் பார்ட்னர் ஏதாச்சும் வரணுனாலும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். பட் இதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அம்மாக்கும் உங்கள் மனைவிக்கும் சின்னதாக ஒரு கிளாஷ் வரும். இந்த வீடு எனக்கா உனக்கா, இந்த வண்டியில் நீ ஏறியே ஏற மாட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சுப்பாங்க. ஏன்னா வந்து புதன் 7ஆம் இடத்துல வந்து கேது சாரத்தில் போகும்போது உங்கள் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அம்மா கிட்டே கிடைக்கிறதும், ஸோ அம்மா வந்து ஒய்ஃப் கிட்டே கிடைக்கிறது வந்து நடக்கும். ஆமாம், இது பெரிய கண்டுபிடிப்பு, மாமியார் மருமகளுக்கு எப்போது நல்லா இருந்திருக்குது, நீங்கள் கேட்குறது புரியுது. பட் இது ஃபேக்ட், இப்போ இருக்கிறது இது யாருக்கெல்லாம் நடக்கணும்போது மிதுன லக்னமாகிறது, புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, கேது திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. கொஞ்சம் கேள்விகள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் இருக்கும். ஸோ அதுதான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கும் போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த செஷன், இந்த செஷன், இதில் வெளியூர், வெளிநாடு, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு மாற்றம் தேவை, மாற்றத்துக்கான காத்திருக்கங்க அப்படிங்கிறவங்கலாம் வந்து மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ யாருக்காச்சும் ஃபாரின் போனோம், இல்லை வெளி மாநிலங்கள், டெல்லி, பாம்பே, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை புதிய தொழில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். இது யாருக்கெல்லாம் நடக்கும், யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாகிறது, சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் சனி திசை புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள். எதிராளிகள். ஸோ எதிராளிகள்கிட்ட வந்து கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள், சின்ன சின்ன மன போராட்டங்கள், கொஞ்சம் வந்து ஒய்ஃபிகிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, என்னடா அது எங்கே திரா பிடிச்சோம், இதை கொண்டாந்து நம்ம தள்ள கட்டிட்டாங்க, என்ன 1000 கேள்வி எழுதியா ஒரு நிமிஷத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கும். கேள்விங்கிறது கேட்க தான் செய்வாங்க, அதெல்லாம் சமாளிக்கிறது தானே புருஷங்கிற போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியாக எடுத்துகிட்டு தான் போடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கண்டுக்காமல் அப்படியே கொஞ்சம் சமாளித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து நல்ல ரேஞ்சில் வந்து முன்னேறுவதற்கான அளவு, புரியும் சார்ந்த விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சில குழந்தைகள் வந்து வெளிநாடோ வெளியூரோ சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, சில கோர்சஸ்க்கெலாம் வந்து நம்ம ஊரில் வந்து சீட்டு கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்காவசி பேர் வந்து டாக்டர் படிக்கிறது எங்கே பண்ணுறாங்கன்னா, ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு கண்ட்ரி சொல்கிறான், டே இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்காங்க அண்ணே குளோபல் இருக்குன்னுறான், ஐயோ சாமி உலகத்தில் இருக்கடா, ஏ நடாது இந்த கண்ட்ரின்னு. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் படிக்கிறதுக்குன்னே வந்து சில கண்ட்ரிஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போய் படிக்கிறாங்க, அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு 1 இயர் படித்து அதெல்லாம் வந்து நிறைய ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் அங்கே போய் நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய பையன் கூட அங்கே போய் படிக்கிறான். ஸோ அது கேட்டால் வந்து அந்த வார்டு நடந்திருக்க ஏரியா பக்கத்தில் தான் படிச்சுட்டு இருந்தான், டே நடா அண்ணா இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஸோ அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்குங்கள் அப்படின்னா. ஸோ அதனால் ஒரு நல்ல கோச்சிங்ஸ் எல்லாமே அங்கே போகிறவங்களுக்கு வாய்ப்புக்காக உங்கள் பசங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்குது. யாருக்குமே வேலையில் வந்து நல்ல மாற்றம், நல்ல ஏற்றம் இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல ஏற்றத்தோடு நல்ல லாபத்தோட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாகிறது, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அவங்களுக்கெல்லாம் வேலையில் நல்ல மாற்றங்கள், உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும், கொஞ்சம் டென்ஷனாக பேசுவீங்க டேடியும் நீயும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துடும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் கேது சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை பொண்டாட்டி நோய் நோய் நோயின்னு நோடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ சார்னா சார் யாருக்கான இந்த மாதிரி டென்ஷன்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் சார்னா, இது கொஞ்சம் இருக்கும் அப்படி இப்படி கேட்கும். உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, இன்னத்தை சேர்த்து வச்சாங்க அப்படி இப்படி ஏதாச்சும்
துப்புற மாதிரியான சில கேள்விகளை நம்ம கேட்குறது, அதை நம்ம அப்படியே தாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு ஒரு மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதா ஒரு வேற விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ எட்டாம் அதிபதியான சனி ஒன்பது இருக்கும்போது அப்பா கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு விடுறத கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஏன்னா எட்டாம் தேதி ஒன்பது அதுவும் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னடா அது இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அன்இசியாக இருக்குது, ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு இருக்கும் அப்படின்போது மிதன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பத்தில் ராகு. ஸோ பத்தில் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ட்ரீட்மெண்ட்டால் சரியாயிடுமா சார், கண்டிப்பாக சரியாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். பதினொன்றாம் அதிபதி. ஸோ பதினொன்றாம் செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கடன் கேட்ட இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து கடன் கேட்ட இடத்த கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சுபமாக இருக்கும். அது மட்டும் பதினொன்றில் வந்து குரு வக்கரமாக போய் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் தகராறில் போயிட்டு சார் சுத்தலாம் அப்படின்றவங்களும் கூட மிதன லக்னமாகிறது குரு தேசிய புத்தி அந்தரம் நடக்குதுனா இப்போ உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த லீகலில் அந்த சொத்து தகராறுலாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கும்னா குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, கேது திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க மிதுன லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த லிட்டிகேஷனை வந்து நீங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டோ எப்படியோ போய் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா இன்றைக்குமே வந்து ஒரு வக்ரகிரகம் வக்ரகிரகத்தோடு போகும்போது ஒரு மேட்சிங் கண்டிப்பாக உருவாகும். அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக போய் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியும், குழந்தைகளுக்காக அங்கங்கே அலையிறது, ஒரு பெரிய விஷயத்துக்காக போராடுற மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் சொல்ல போகிறோம். இது வந்து உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், நிறைய எமோஷன்ஸோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து எப்போதுமே வந்து ஒரு கிராஃப் வந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும், திருப்பி ஒரு 4 வருஷம் ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கட்டங்கள் வந்து அந்த 6-8-12 வந்து மாறி மாறி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள் ஒரு வாரத்தில் வந்து ஒரு 2-3 நாள் ஏதோ ஒரு விஷயத்தால் நம்ம வந்து ஒரு வேவரிங்கில் ஒரு டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து வாடிக்கையாகவே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்க முடியாதுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு சார், எனக்கு இந்த திசையாக ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க சார், என்ன சார் பண்ணுறதுன்னும் போது இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ரிலீவ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன சூத்திரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்ன்றதை விட ஒரு அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து இது ராஜபாட்டை அல்ல அப்படிங்கிற ஒரு புக்குங்க. ஸோ திரு நடிகர் சிவகுமார் எழுதின ஒரு புக்கு. ஸோ அதில் வந்து அந்த புக்கு படிக்கும்போது நான் சின்ன வயசில் படித்தேன், ரொம்ப சின்ன வயசில் படிக்கும்போது அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் அது வந்து என் மைண்டில் ரொம்ப பக்காவாக வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துச்சுங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுவதற்கும் காரணம். காரணம் என்னென்னா அந்த இது ராஜபாட்டையில் அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாகேஷை பற்றி ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருப்பார். ஸோ நாகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து திருவிளையாடல்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஸோ திருவிளையாடல் கிட்டத்தட்ட படம் வாய்ப்புகள் வந்து வந்து குமியுது, பணம் குமியுது. ஸோ அந்த டைமில் அவங்க வீட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஸோ கோர்ட்டு கேஸு ஒரே பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் வந்து நாகேஷ் மாட்டிக்கிறாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் நாகேஷுடைய இடத்துல யார் இருந்தாலும் இறந்துருவாங்க. ஸோ செத்துலாம் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சுங்கிற லெவலில் இருந்து நாகேஷ் எப்படி அதை சமாளித்தாருங்கிறது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ இதை வந்து சிவகுமார் அவர்கள் எழுதும்போது என்ன மாதிரி சொன்னார்னா, நாகேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து செட்டுக்கு வந்துடுவார். ஸோ 6 மணிலேருந்து மிட்நைட் 2 மணி வரை கண்டினியூவாக ஒர்க் பண்ணுவாருங்க. ஸோ கண்டினியூவாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே அந்த 2 டோரையும் ஓப்பன் பண்ணி, அன்றைக்கி வந்து ஏசி கார்ஸ்லாம் கிடையாது. ஸோ 2 டோரையுமே ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே பீச்சில் வந்து தூங்கிடுவாருங்க. ஸோ தூங்கிட்டு திருப்பி வந்து 5:30 எழுந்துச்சி திருப்பி 6 மணிக்கு ஷூட்டிங் போய் 2 மணி. ஸோ இது மாதிரி 1 நாளில் 2 நாளில் 4.5 ஆண்டுகள் வந்து நாகேஷ் வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணார். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கான சூத்திரமே என்ன தெரியுங்களா, நம்ம
நம்ம ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்லேயோ டென்ஷனோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏதாவது ரூபத்தில் வரும். ஸோ அது வந்து குடும்ப ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீதியில் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு பாரம் இறங்கி நமக்கு நைட்டு தூங்க விடாமல் பண்ணும். ஸோ அப்போது அப்படி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய வேலைகள் மீன்ஸ் வீட்லேயே இருந்து இதுக்காக இடிஞ்சு போய் உட்காந்திங்கன்னா நம்ம அடுத்த வேலை பண்ண முடியாது, நம்ம விபரீதமான சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நிறைய வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். ஸோ வேகமாக ஓட ஆரம்பிக்கணும், நிறைய வேலைகளை தேடி தேடி போய் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல் ஒரு டைம் வரும்போது என்ன பண்ணுன்னா கண்டினியூ ஒர்க் பண்ணுவேன். ஸோ கண்டினியூ ஒர்க் பண்ணும்போது பாடி டயர்டாகிடும் தூங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு என்கேஜாக இருக்கும்போது மூளை வந்து அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு போகாது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீல்டுக்கு உள்ளே போகாதுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக ரிலீஃப் ஆகி வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எந்த ஒரு காலகட்டமும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்து ஒரு காலகட்டம் வரதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போயிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கா நிறைய ஒர்க் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை தேடி ஓடுங்க. ஸோ ஒரே இடத்துல உட்காந்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை சாப்பிட்றோம், அது சாப்பிடாம இருக்குன்னா நம்ம ஓட ஆரம்பிக்கணும். ஸோ ஓடினீங்கனாலே போதும், நிறைய வேலைகள் செய்யும்போது கண்டிப்பாக சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து காணாமல் போய்டும், அதெல்லாம் தூசுன்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலான்றது உண்மையான விஷயம். ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.